இன்று முதல் முடங்கும் ஸ்ரீலங்கா. அதிரடி தீர்மானங்களை அறிவித்தது அரசாங்கம். புகையிரத சேவைகள் தொடர்பில் வெளியான அறிவித்தல். ஆரம்பமானது எரிபொருள் விநியோகத்தில் புதிய நடைமுறை. களத்தில் ராணுவமும் காவல்துறையினரும். இலங்கைக்கு புதிய கப்பலை அனுப்ப முடியாது. சீனா அதிரடி அறிவிப்பு. வலுக்கும் நெருக்கடி. கோட்டாபய விடுத்துள்ள உடனடி பணிப்புரை. இன்று முதல் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை அத்தியாவசிய சேவைகளை மாத்திரம் முன்னெடுத்துச் செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் விசேட ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். குறித்த ஊடக சந்திப்பில் அத்தியாவசிய சேவைகளை தொடர்ச்சியாக வழங்குவது தொடர்பில் இன்றைய அமைச்சரவை சந்திப்பில் எடுக்கப்பட்ட முக்கிய தீர்மானங்களை அறிவித்திருந்தார். இன்று நள்ளிரவு முதல் எதிர்வரும் 10ஆம் தேதி வரையில் அத்தியாவசிய சேவைக்கு மாத்திரம் எரிபொருளை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். புகையிரத சேவைகளை வளமை போன்று முன்னெடுக்கப்படும் என புகையிரத திணைக்களம் தெரிவித்துள்ளது. புகையிரத சேவைகளை முன்னெடுப்பதற்கு எரிபொருள் விநியோகம் தொடர்பான கட்டுப்பாட்டினால் எந்தவித தாக்கமும் ஏற்படாது என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டில் அத்தியாவசிய சேவைகளை மாத்திரம் முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பலதரப்பட்ட சேவைகளும் மட்டப்படுத்தப்பட்ட நிலையையும் புகையிரத சேவைகள் வளமை போன்று முன்னெடுக்கப்படும் என புகையிரத திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டில் எரிபொருள் நெருக்கடி அதிகரித்துள்ள நிலையில் டோக்கன் முறையின் கீழ் எரிபொருள் விநியோகிக்கும் நடவடிக்கையை ஆரம்பிக்க உள்ளதாக நேற்றைய ஊடக சந்திப்பில் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். ஒரு வாகனம் ஒரே நாளில் பல தடவைகள் எரிபொருளை பெறுவதை தடுத்தல், வரிசைகளை குறைத்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை பிரதான நோக்கமாக கொண்டு குறித்த முறையை முன்னெடுக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ராணுவம் மற்றும் காவல்துறையினரின் பங்களிப்புடன் மலேகம் உட்பட நாடு முழுவதும் இன்று டோக்கன் வழங்கும் நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. ஹெட்டன் நகரில் உள்ள 3 எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் எரிபொருள் பெறுவதற்காக வருகை தந்திருந்தவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கு மேலதிகமாக ஹெட்டன் காவல்துறையினரால் குறிப்பு புத்தகம் ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. பெயர், விலாசம், தொலைபேசி இலக்கம் என்பன அதன் மூலம் சேகரிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நிராகரிக்கப்பட்ட சீன பசலை கப்பலுக்கு பதிலாக புதிய கப்பல் ஒன்றை வழங்க முடியாது என அதிகாரிகளுக்கு குறித்த சீன நிறுவனம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. சீன நிறுவனம் சார்பில் நாட்டின் முகவர் நிறுவனம் கடந்த தினம் விவசாய அமைச்சில் அதிகாரிகள் சிலருடன் நடத்திய சந்திப்பின் போது இந்த அறிவிப்பு வெளியானது. சீன பசலை நிறுவனம் அவ்வாறான நிலையை அறிவிக்காவிட்டாலும் அவர்களுடன் தொடர்ந்தும் வருவதாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். எரிபொருள் விநியோகத்தை உரிய முறையில் முகாமித்துவம் செய்வதற்கும் பராமரிப்பதற்கும் அடுத்த சில மாதங்களுக்கு முறையான திட்டம் ஒன்றை உடன் வழங்குமாறு அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ பணிப்புரை விடுத்துள்ளார். இலங்கைக்கு நீண்டகாலமாக எரிபொருளை இறக்குமதி செய்து விநியோகித்து வரும் பிரதான நிறுவனங்களின் பிரதானிகளுடன் நேற்று கொழும்பில் அரசு தலைவரது மாளிகையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அரசு தலைவர் இதனை தெரிவித்தார். எரிபொருள் விநியோகத்திற்காக சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகையை திட்டத்துடன் செலுத்துவதற்கு இதன்போது மத்திய வங்கியின் ஆளுநர் இணங்கியுள்ளார். இன்று முதல் முடங்கும் ஸ்ரீலங்கா. அதிரடி தீர்மானங்களை அறிவித்தது அரசாங்கம். புகையிரத சேவைகள் தொடர்பில் வெளியான அறிவித்தல். ஆரம்பமானது எரிபொருள் விநியோகத்தில் புதிய நடைமுறை. களத்தில் ராணுவமும் காவல்துறையினரும். இலங்கைக்கு புதிய கப்பலை அனுப்ப முடியாது. சீனா அதிரடி அறிவிப்பு. வலுக்கும் நெருக்கடி. கோட்டாபய விடுத்துள்ள உடனடி பணிப்புரை.